ஹாய் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இளநீர் பாயசம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இளநீர் பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பால் எடுத்துக்கோங்க தேங்காய் பால் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து இளநீர் பருப்பு இருக்குங்களே பருப்பை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ கொஞ்சம் கட் பண்ணியும் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம அப்புறம் வந்து முந்திரி திராட்சை பாதாம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இப்போ பால் காயட்டும் பாலில் காஞ்சு வரணும் நல்லா காஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம பருப்பெல்லாம் ஆட் பண்ணணும் ஸோ காயிடும் போது நம்ம பருப்பை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் நெய் விட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ எப்படி எடுத்திருக்கேன்னா அரை லிட்டரு பால் எடுத்திருக்கேன் அரை லிட்டர் பாலில் வந்து இப்போ நான் வந்து கொஞ்சம் பருப்பை வந்து இளநீர் விட்டு அரைச்சிருக்கேன் அரைச்சது வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன் ஸோ கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதிச்சதுமே வந்து நம்ம இப்போ இதை நம்ம வறுத்து வச்ச பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிடும் கொதிக்கும் போதே ஃப்ளேவர் ஃப்ளேவர்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் நம்ம இப்போ சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் சக்கரை ஆட் பண்ணதுமே நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்கட்டும் கொதிச்சதுமே நம்ம பாலை கொஞ்சம் குறச்சி வச்சுட்டு இந்த தேங்காய் பாலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் வந்து நான் இப்போ அரை அரை கப்பு வந்து தேங்காய் பால் வந்து க பால் பால் எடுத்து வச்சிருக்கேன் நான் ஸோ இப்போ பாருங்கள் அவ்வளோதான் அவங்களோட சுவையான பாயசம் ரெடியாகிடுச்சு ஸோ இப்போ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் Okay, thank you. Bye-bye.